சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. குட் மார்னிங் மா. இன்னைக்கு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கவர்மெண்ட் கிளைம் ஆன் ஆக்சிஜன் ஸ்கார்சிட்டி டெத்ஸ் இஸ் அப்பல்லிங் சே எக்ஸ்பர்ட். அதாவது ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல ஆக்சிஜன் ஸ்கார்சிட்டி அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதிகமா இறந்து போறாங்க அப்படின்றத ஒரு எல்லா பார்ட்டிஸுமே முன்வைப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சரி ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காமா, ஆக்சிஜன்னால வந்துட்டு எல்லாரும் இறந்து போறது. அதனாலதான் இந்த இடத்துல அப்பல்லிங் APPALLING அப்படின்றது அப்படின்னா ஷாக்கிங்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹாரிஃபைங் டெரிஃபைங். ஓகேங்களா, இதை கேட்டவுடனே கவர்மெண்டே ஷாக் ஆறாங்களாமா. ஓகேங்களா, ஏன்னா ஆக்சிஜன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது கோவிட் வைரஸோட செகண்ட் வேவ் ஸ்டார்டிங்ல மேபி அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வேணா ஆக்சிஜன் ஷார்டேஜ் வந்துட்டு இந்தியாவில இருந்தது. பட் இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால இதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா அதை அப்போஸ் பண்றாங்க. சரிங்களா, அப்பல்லிங் அப்படின்னா ஷாக்கிங். ஸோ இந்த இது இது ஒரு ரீசனா முன் வைக்கிறத கேட்டோடனே கவர்மெண்டே ஷாக் ஆறாங்களாமா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலுமே இதை பத்தி தான் இருக்கும், பார்க்கலாம். சரிங்களா, அண்ட் தென் ரைட் சைட் பாருங்க, அந்த பிகசஸ் ஸ்பைவேர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க இன்னைக்கு. ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷாக்கான நியூஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல ஒரு 10 பிரைம் மினிஸ்டர்ஸோட நேம் அதாவது அவங்களோட நம்பர்ஸும் அண்ட் தென் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டீவ் சாஃபர் அண்ட் தென் டெலகிராமோட ஃபவுண்டர், ஸோ இவங்க நிறைய முக்கியமான ஒரு லீடர்ஸ் அண்ட் பார்ட்டி லீடர்ஸோட நேம் எல்லாம் இதுல இன்க்ளூட் ஆயிருக்குமா. சரிங்களா, அதாவது நிறைய பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் கூட நேம் லிஸ்டுமே இந்த ரிப்போர்ட் உள்ள இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் ஆக்சுவலி வந்துட்டு இஸ்ரேலி கம்பெனியான NSO குரூப் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ முக்கியமா இதுல சொல்லக்கூடிய அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரான் அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் இம்ரான் கான் அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட் சிரில் ராம்போசா அண்ட் தென் ஈராக்கோட பிரசிடென்ட் இப்ராஹிம் சலி அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எஜிப்த் முஸ்தபா மேடபௌலி அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மொராக்கோ சாட் எடின் எல் ஒத்மனி கிங் ஆஃப் மொராக்கோ முகமது திக். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு உள்ள இன்க்ளூட் ஆயிருக்குமா. சரிங்களா, அதாவது அதாவது பாவெல் டியூரோப் அதாவது ரஷ்யன் டெக் மில்லியனர். ஓகேங்களா, ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பில்லியனர் சாரி. ஸோ அவரோட பேரு, ஸோ நிறைய பேர் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க இதுல, நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸ். ஸோ எப்படி அவங்களுக்கு அவங்களோட அவங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ஸுக்குமே சரி ஒரு பிரைவசின்ற ஒரு ஆப்ஷனே இப்போ இல்லாம போயிருச்சு. ஸோ ஹவு இட் வாஸ் லீக்டு அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மமதா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, வெஸ்ட் பெங்கால் மமதா அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தைரியமா முன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் தான் இப்போ பெருசு லெவல்ல பேசப்படுது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். சரிங்களா, இந்த பிஎஸ்எஸ் ஸ்பைவேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஐ மீன் நம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இஸ்ரேலி கம்பெனியான NSO குரூப். ஓகேங்களா, அண்ட் தென் அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் பை த ஒயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, த ஒயர் இங்கே இருக்கும் சைட்ல. ஸோ NSO குரூப் அண்ட் தென் அந்த வெப்சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா த ஒயர். ஓகேங்களா, அண்ட் தென் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பாருங்க. ஸோ இதுல எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னா டீலிங் வித் டேனியல். ஓகேங்களா, டீலிங் வித் டேனியல். ஓகே, ஸோ டீலிங் வித் டேனியல். ஸோ இதுல எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆன்கோயிங் எந்த ப்ராப்ளம் அதாவது நாங்க வந்துட்டு ஆக்சிஜன் ஷார்டேஜ்ன்ற ஒன்னே இப்போதைக்கு இந்தியால கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்துட்டு ஒரு இஷ்யூவா எடுத்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேதான் ஹெல்த் மினிஸ்டர், இப்போ பிரசன்ட் ஹெல்த் மினிஸ்டர் யாருமா நேம் சேஞ்ச் பண்ணிட்டு ஐ மீன் மினிஸ்டர்ஸ் அவங்களோட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிரசண்டா இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒன்னு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியால வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு ஓரளவுக்கு நாங்க கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஆக்சிஜன் ஷார்டேஜ்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே இங்க இறந்து போறது கிடையாது அப்படின்னு பாரதி பிரவீன் பவார் இருக்காங்க இல்லையா. ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார், அவர் தான் இப்போ பிரசன்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேங்களா, பாரதி பிரவீன் பவர். ஓகேங்களா, ஸோ அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருப்பார். சரிங்களா, ஸோ இப்போ கவர்மெண்ட் இதை ஸ்ட்ராங்கா வந்துட்டு அப்போஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு ரீசனா வச்சுட்டு அப்போஸ் ஐ மீன் மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு எப்பவுமே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க. ஓகேங்களா, இப்ப ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய பிஜேபியை. ஸோ இதை வந்துட்டு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. ஒன்னு
கோவிட்-19 இன்ஜெக்ஷன் எடுத்துக்காம அவங்க வந்து இறந்திருக்கலாம், இல்ல அவங்க நார்மலாவே எதிர்ப்பு சக்தியோ ஏதோ ஒன்னு அவங்களுக்கு இல்லாம போய் மேபி அவங்க இறந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸோ இல்ல ஆக்சிஜன் ஷார்டேஜஸோ அது மாதிரி எதுவுமே இல்லாம மக்கள் வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். செகண்ட் எடிட்டோரியல் இதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னா, வாட்டரஸ் ஊ ஊனா என்னமா, ஊ அப்படின்னா என்ன, சாரோன்னு அர்த்தம். ஓகேங்களா, சாரோ. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல எதை பத்தி பேசிருக்காங்க அப்படின்னா, சோ அப்கமிங் அதாவது இப்ப ஜூலையா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சோ அடுத்த வர மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசன் தான். சோ மும்பையை பொறுத்த வரைக்கும் நார்மலா மழை பெஞ்சாலே அந்த தண்ணி எல்லாமே போறதுக்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒழுங்காவே அமைக்கிறதே இல்லை. ஐ மீன் ஆக்சுவலி அதான் ஃபேக்ட். சோ அந்த வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா மும்பையோட மெயின் சிட்டிஸ்ல தான் மோஸ்ட்லி தேங்கி நிற்கும். சோ அதுக்கப்புறமா அதை செட்டில் பண்ணி கிளீன் பண்றதுக்கே ஒரு 10 days ஆயிடுது. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்சூன் சீசன் அதாவது ரெய்னி சீசன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாம வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருப்போமே, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைனேஜ் இதெல்லாத்தையும் கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணி எல்லாமே பண்ணலாமே. ஸோ மும்பையால ஆனால் ஆக்சுவலி மேனேஜ் பண்ண முடியல, அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. மும்பை கேனாட் மேனேஜ் ஃப்ளட்டிங் வித் ஏ நியூ டீல் ஃபார் ட்ரைனேஜ் அண்ட் ஹவுசிங். ஓகேங்களா, ஸோ இவங்க புதுசா ஒரு டீல் ஒன்று போட்டிருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி இதெல்லாத்தையும் முன்னாடியே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்ற மாதிரி. பட் இந்த ஆன்கோயிங் கோவிட்-19 பேண்டமிக்ல இதையும் அவங்களால சேர்த்து பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். சரிங்களா, ஸோ அதை பத்தி தான் இங்க பேசியிருப்பாங்க செகண்ட்ல. ஓகேங்களா, வேற வந்து என்ன பாத்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா NDMBA. சோ இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா இவங்க தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க எந்த ஃபிளட் இருந்தாலும் சரி முதல்ல வந்து காப்பாற்ற, ஐ மீன் அந்த ரெஸ்கியூ டீமே அவங்க தான். சோ இது அவங்களுக்கே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் மும்பை. ஓகேங்களா, இந்த ரெண்டு பெரிய மெயின் சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே அந்த ஏரியால இருக்கக்கூடிய வாட்டரையும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் ரெஸ்கியூ பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இப்போ இவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போகாம ரெய்னி சீசன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஒரு காஷன் ப்ரொஹிபிஷனாக எடுக்க முடியுமோ எல்லா காரியத்தையும் எடுத்துக்கணும் நாம. ஸோ அப்படி அப்படின்னு அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் எடிட்டோரியல்ல இருக்கும். சரிங்களா, ஸோ ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் சார்ட்ல இன்னைக்கு எதை பத்தி கொடுத்துருப்பாங்கன்னா கோவிட்-19 கிரிப்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லயுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோவிட்-19 கேசஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி டெல்டா வேரியன்ட் கேசஸ். ஓகேங்களா, மிசோரம்ல 65% அண்ட் நாகாலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 96% கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே அதர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா அப்படின்ற இந்த ஸ்டேட்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்கம்மா. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் ரேட்ஸ் வந்து ப்ளூ கலர்லயும் அண்ட் தென் அதாவது லோயர் வேக்சினேஷன் ரேட்ஸ் வந்து ரெட் கலர்லயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் கோத்ரூ பண்ணி பாருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் பிகசிஸ். ஓகேங்களா, ஸோ பிகசிஸ் ரிப்போர்ட் எதிர்த்து அந்த ஸ்பைவேரை எதிர்த்து இவங்க வந்துட்டு கேஸ் ஸ்ட்ராங்காக போட்டே ஆகணும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸோட நேம் எல்லாம் இன்க்ளூட் ஆகணுமா, நாட் ஓன்லி இன் இந்தியா கண்ட்ரீஸ் ஐ மீன் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸோட நேமுமே இதில் மென்ஷன் ஆகுது. ஓகேங்களா, இன்னுமே ஆக்சுவலி இதில் அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட நேம் தான் இன்க்ளூட் ஆகலை. அதை தவிர்த்து மற்ற பிரான்ஸ், ரஷ்யா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ் அண்ட் தென் இந்தியாவை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் ஹெல்த் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும் எல்லாரோட பேருமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால இது ஒரு பெரிய இஷ்யூவாவே பார்க்கப்படும். சரிங்களா, ஸோ அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க இந்த நியூஸ்ல. அண்ட் தென் வந்து பாருங்க, ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இஸ் எசென்சியல் ஃபார் ஜிஎஸ்டி சக்சீடு. அதாவது இந்தியால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ Q3 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3 பொறுத்த வரைக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவா போயிட்டு இருக்கும். அதாவது பொருட்களுடைய விலை அதிகமாயிருச்சு, பட் நம்மளால வாங்க முடியல, பண வீக்கம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ இந்தியால ஆன்கோயிங் போயிட்டு இருக்கிறது. அதனால ஒவ்வொரு பொருளுடைய விலையும் அதிகமா இருக்கு, அது மக்கள் வந்து வாங்குறவங்க. அதாவது நம்ம நேத்து ஒரு சார்ட் பாத்துருந்தோம் இல்லையா, நேத்தாடே பொறுத்து நினைக்கிறேன் இன்கமும் கம்மி சேவிங்ஸும் கம்மி பட் எக்ஸ்பெண்டிச்சர் அதனுடைய பொருட்களுடைய விலை மட்டும் உயர்ந்துட்டே இருக்கும். அது மாதிரிதான் இது, அப்படி பொருட்களுடைய விலை மட்டுமே உயர்ந்துட்டே இருந்ததுன்னா நாட்டுல எந்த விதமான ஒரு குரோத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஐ மீன் அதை வாங்குறவங்களும் கம்மி, அதை வாங்கி அடுத்தடுத்து அது அதை அதையே நம்பி இருக்கக்கூடிய மக்களுமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் அது வந்து போகும். அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இஸ் எசென்சியல் ஃபார் ஜிஎஸ்டி சக்தி. ஸோ இது ஃபைனலா எதை பாதிக்கும் அப்படின்னா இந்தியாவோட ஜிஎஸ்டியை தான் பாதிக்கும். இப்போ ஒரு 5% ஜிஎஸ்டி ஜிடிபி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான், ஜிஎஸ்டியாவே இருக்கட்டும். அண்ட் தென் ஃபைனலி இது எங்க போய் முடியும் அப்படின்னா நாட்டோட ஜிடிபியை தான் ரொம்ப பாதிக்கும். ஓகேங்களா,
ஜிடிபி. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த குவார்டர் த்ரீல மட்டுமே நம்ம ஒரு 5% ஜிடிபி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஓகேங்களா? ஆக்சுவலி குவார்டர் டூல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாம ஒரு 11-10 மெயின்டைன் பண்றதே அவ்வளவு ஈஸியா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு செகண்ட் வேவ்ல இருந்து முன்னாடி வந்தோம். ஓகேங்களா? சோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரேட்டிங் ஏஜென்சி கிறிசில் அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ரேஷியோஸ் இன் செக்யூரிட்டைஸ்டு பூல்ஸ் ஹாஸ் சீன் எ டிப் டியூரிங் தி செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட்-19. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும்லமா, சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட்-19 செகண்ட் வேவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட அதனுடைய உற்பத்தியும் சரி, அதை வாங்குறவங்களோட ஐ மீன் வாங்கிட்டு இருக்க வாங்கி பயனடைய போற அந்த கன்சியூமர்ஸ் கஸ்டமர்ஸும் சரி, அது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சாமா. ஓகேங்களா? கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த செகண்ட் வேவ்ல. இந்த ரேட்டிங் யாருன்னா கிறிசில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐபிபிஐ, அதாவது இன்சால்வன்சி அண்ட் பிராங்க் கரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கம்மா. சரிங்களா? இன்சால்வன்சி ரூல்ஸ் டு இம்ப்ரூவ் தயர் டிரான்ஸ்பரன்சி, சீக்ஸ் டு ப்ரூவ் தயர் கோஆபரேட்டிவ் டெப்டாஸ் அவாய்டன்ஸ் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? சோ அவங்களோட டெப்டாஸோட தேவையில்லாத டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படின்றதுக்காக முக்கியமா இதை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்சால்வன்சி அண்ட் பிராங்க் கரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பத்தி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா செயலிங் டீம் அந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு பார்ட்டிசிபேட் பண்ண போறா அப்படின்னா, சோ இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் செயலர்ஸா இருப்பாங்க. அதாவது செயலர்ஸ்னா விமன்ஸ் லேசர் அண்ட் ஸ்டாண்டர்ட் மென் ஆஃப் த 49 மென், த ஃபோர் காம்படிட்டர்ஸ் நேத்ரா குமணன் அண்ட் விஷ்ணு சரவணன் அண்ட் த பேர் ஆஃப் வருண் தாக்கூர் அண்ட் கே சி கணபதி. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயலிங் ஈவெண்ட்ல ஐ மீன் செயலிங்ல அந்த கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரோயிங் பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் அரவிந்த், சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸா இருப்பாங்கன்னு சொல்லப்படுறாங்கம்மா. சரிங்களா? சோ கண்டிப்பா ஒரு டாப் கிளாஸ் ரோயர்ஸா இவங்க வருவாங்க. அண்ட் தென் மத்த அப்போசிஷன் ஐ மீன் மத்த கண்டஸ்டன்ஸ்க்குமே ஒரு ஹெவி காம்படிட்டிவா ஒரு ஸ்ட்ராங்கான அப்போனண்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஸ்விம்மிங்க பொறுத்த வரைக்கும் சஞ்சன் பிரகாஷ் அண்ட் ஸ்ரீஹரி நட்ராஜ் அண்ட் மானா பட்டேல். சோ மானா பட்டேல் ஆல்ரெடி நிறைய நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கேள்விப்பட்ட நேமா தான் இருக்கும். சஞ்சன் பிரகாஷும் வந்திருக்கும் அண்ட் ஸ்ரீஹரி நட்ராஜ். ஓகேங்களா? சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 meter அண்ட் 100 meter இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? டு பிகம் த ஃபர்ஸ்ட் டூ இந்தியன் ஸ்விம்மர்ஸ் எவர் டு மேக் ஏ கட். ஓகேங்களா? சோ சஞ்சன் பிரகாஷ் இந்த ரேன் ஆஃப் இன் ஸ்பேன் ஆஃப் 24 hours இன் ரோம் ஃபர்ஸ்ட் சஞ்சன் பிரகாஷ் இன் 200 meter பட்டர்ஃபிளை அண்ட் தென் ஸ்ரீஹரி நட்ராஜ் இன் 100 meter பேக் ஸ்ட்ரோக் கேம் அப் வித் ரெக்கார்ட் பிரேக்கிங் எஃபோர்ட் டு பிகம் த ஃபர்ஸ்ட் டூ இந்தியன் ஸ்விம்மர்ஸ் எவர் மேக் த ஏ கட். சோ இந்தியன் ஸ்விம்மர்ஸ், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் ஏ கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேப்பர்ல நியூஸ் பார்த்திருப்போம். சோ இந்தியன் ஸ்விம்மர்ஸ் ஏ கட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சஞ்சன் பிரகாஷ் அண்ட் ஸ்ரீஹரி நட்ராஜ். சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்விம்மர்ஸ் டு மேக் த ஏ கட் போஸ்ட். ஓகேங்களா? அது ஒரு போஸ்ட் தான் ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கமல்பிரீத் கவுர் ஹர் மேட் ஹர் ட்ரெண்டிங். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெடல் வின் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கம்மா. சரிங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த ஏ கட் இதுக்கு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. எடிட்டோரியல்ல பார்த்த ரெண்டு நியூஸ்மே நார்மல் நியூஸ் தான். சோ இதை பத்தி பேசியிருப்பாங்க ஆன்கோயிங். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு அந்த பிகசஸ் ஃபைவர். ஓகேங்களா? ரெண்டாவது பெரிய ஒரு இதுனா அந்த பார்ட்டி ஐ மீன் எல்லா கட்சிக்கும் இடையில நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேசியிருப்பாங்க, அதாவது ஆக்சிஜன் ஷார்டேஜ் அதை பத்தி பேசியிருப்பாங்க. சோ இன்னைக்கு பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ஷார்டேஜ் ஒரு பெரிய இஷ்யூ. அண்ட் தென் பிகசஸ் ஸ்பைவேரை பொறுத்த வரைக்கும் அந்த த வயர் ரிப்போர்ட். ஓகேங்களா? சோ அது ஒரு இஸ்ரேலி கம்பெனி என்எஸ்ஓ குரூப். ஓகேங்களா? அந்த பிகசஸ் ஸ்பைவேரை வச்சிருக்கிறது. சோ அது அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பத்தி பேசிருப்பாங்க. பிசினஸ் நியூஸ்ல இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட்ஸ் பத்தி பேசிருப்பாங்க. அண்ட் தென் என்ன பேசிருப்பாங்க, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் மாத்தினது. சோ இதெல்லாம் சில முக்கியமான நியூஸ். ஓகேங்களா? சோ கோ த்ரூ பண்ணுங்க. டெய்லி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.